நிறைய வீடுலையும் பார்த்துருப்பீங்க, எத்தனை வகையான இன்கம் வேணும், அத்தனை வகையான இன்கம் வேணும்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி 20 வயசுலலாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்கிங்க, நிறைய ஃபீட்பேக். எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு இவ்வளோ பாப்புலர் ஆகுது அந்த வீடியோஸ் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து பணம் எப்படிலாம் சம்பாதிக்கணும், எந்தெந்த 7 வகையான இன்கம், 7 வகையான இன்கம்னு இதுவரைக்கும் கேட்டிருப்போம். ஆனால் 7 வகையான இன்கம், எப்படியாப்பட்ட இன்கம்ஸ், எந்த மாதிரி டைப்பான இன்கம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்பான இன்கம், வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அல்லது நம்ம தொழில் செய்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதில் பணம் சம்பாதிக்கிறது ஃபஸ்ட்டு வகை. ஏர்னிங் இன்கம்னா நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக ஓடுவீங்க இல்லையா, எங்கெல்லாம் ஓடுவீங்களா சாடுவீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை உங்களோட ஆக்டிவ். சரி, நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், வேலைக்கு போனாலும் போகலாம், உங்கள் உங்கள் கடை இருக்கலாம், நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, நீங்கள் என்ன ஆக்டிவாக ஓடி 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 பண்ணுறீங்களோ அதான் உங்களோட ஏர்னிங் இன்கம் ரைட். நீங்கள் ஓடுதீங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கும். எல்லாருமே இந்த இன்கம் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் இன்கம் சரியா ஒன்று. ஸோ இதில் வந்து நீங்கள், நான் 7 வகையான டைப் சொல்கிறேன். 7 வகையில் எப்படி எப்படினாலும் அந்த வகைகள் வேறு வேறு வகைகள், பணம் வர குவான்டிட்டி இருக்குல்ல, நமக்கு வர வகைகள் வந்து நமக்கு பணம் வர அமௌண்ட்டு வித்தியாசப்படலாம். ஆனால் இத்தனை வகையில் உங்களுக்கு பணம் வரணும் அதை பற்றி நீங்கள் பேசுவோம் சரியா ஒன்று. ரெண்டாவது ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரெண்டாவது பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கமில் என்ன அப்படின்னா, நம்ம வேலை வேலை செஞ்சு வச்சுரும், நம்ம வந்து வேறு வேறு வகையில் அந்த பணம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே இருக்கும், வேறு வகையில் பணம் வந்துகிட்டே இருக்கும். வேறு வகையில்னா நீங்கள் செஞ்ச வேலைக்கு வந்து பிறகு பணம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட செட்டப் பண்ணி வைக்கலாம். செய்கிற வேலையை சொல்கிறேன், நான் சொல்கிறது வேலை செய்கிறது, அது வந்து நீங்கள் வேறு வகையில் செட் பண்ணி அந்த மாதிரி ரெண்டாவது வகையான பணம் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் வேலை செய்யலை ஆனால் பணம் வந்துட்டுருக்கோம். ஸோ அது அது ஒரு வகையான இன்கம், ரெண்டாவது வகையான இன்கம் சரியா. மூணாவது வகையான இன்கம் போவோம். மூணாவது வகையான இன்கம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம். இன்ட்ரெஸ்ட்னா சரி, இனி நம்ம வட்டிக்கு பணம் விட்ற வேண்டிதான், சொந்தக்காரன் சொக்கார எல்லாண்டு வட்டியை கொடுத்து எவ்வளோ பணம் வசூல்மா வசூல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லலை. சில மதங்களில் வந்து வட்டியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி, ஸோ இன்ட்ரெஸ்ட்டு வந்து அந்த மாதிரி இன்கம் சொல்ல, இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நீங்கள் வந்து சில கம்பெனிக்கு வந்து நீங்கள் லோன் கொடுக்குறது, என்ன சொல்லுவாங்க, சில பேங்குக்கு பைசா கொடுக்குறது, அல்லது பாண்ட்ஸ் இருக்குது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட், இந்த டெவலப்மெண்ட்லாம் அதில் அதுக்கு பாண்ட் கொடுக்குறது, NSDC பாண்ட், நிறைய பாண்ட்லாம் இருக்குது. அதில் நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் நிறைய தருவாங்க. ஸோ உங்களோட இன்கமில் மூணாவது வகையான இன்கம் இப்படியாப்பட்ட இன்கம்மாக கூட இது இருக்கணும். ஓகே, மூணு. நாலாவது வந்துட்டு டிவிடன் இன்கம். டிவிடன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட் கம்பெனிஸில் அங்கே அங்கெல்லாம் நிறைய நீங்கள் பணம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ண அதிலோட நீங்கள் ஷேர் ப்ரைஸ் ஏறும், அது வேறு கதை. நான் சொல்கிறது வந்துட்டு டிவிடன் ஒன்று வரும் உங்களுக்கு, நீங்கள் இந்த கம்பெனியோட ஓனர் மாதிரி உங்களுக்கு அதுலேருந்து வர ப்ராஃபிட் ஷேரிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி வகையான டிவிடன் இன்கம் வந்துட்டு ஒன்று வேணும், நாலாவது வகையான இன்கம். ஓகே, அஞ்சாவது வகையான இன்கம் வந்துட்டு ரெண்டட் இன்கம் வேணும் உங்களுக்கு. ரெண்டட் இன்கம்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயாவது எப்போவாது ஒரு வாடகைக்கு, ஒரு வாடகைக்கு ஏதாவது கொடுக்கணும், அந்த வாடகை மூலமாக உங்களுக்கு பணம் வரணும். எத்தனை பேருக்கு வாடகை வந்துக்கிட்டு இருக்கு, உடனே வர்ற கேள்வி, அவ்வளோ ரூபாய்க்கு எங்கே போவ, ஃப்ளாட் வாங்குறது, கார் வாங்க, வாடகைன்னா காருக்குள்ளே கார் கூட நீங்கள் வாடகை கொடுத்து சம்பாதிக்கலாம், உங்கள் வீட்டில் என்னதாவது பொருளை வாடகை கொடுத்து சம்பாதிக்கலாம். ஸோ வாடகைக்கு பணம் வரணும். இப்போ என்னோட நான் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், என்னோட ப்ரொஜெக்டர் பிஸ்னஸ் இருக்குது, அது நான் ட்ரைனிங் கொடுக்குறது ப்ராஜெக்ட் வாங்க, ப்ராஜெக்ட் வாங்க சும்மா இருக்கூடாது இல்லையா, பணம் எங்கே தான் வந்துட்டு இருக்கணும். ஸோ அதை வாடகை கொடுத்து அந்த பணம் எனக்கு மாதம் மாதம் வாடகை வந்துட்டுருக்கு. ஸோ எந்த வகையிலாவது வாடகை பணம் வர மாதிரி நம்மகிட்ட ஒரு தொழில் இருக்கணும் வாடகைக்கு. ஓகே, பொருள் நமக்குள்ளது, அதுக்கு வாடகை, ஒன்று வீடு தான் இருக்குண்ணே. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஒருத்தரால் வீடு வாங்க முடியாது, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் 4 பேர் சேர்ந்து அது ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃப்ளாட் வாங்கி அந்த ஃப்ளாட் வந்துட்டு ஒரு 10,000 ரூபா ஒரு 15,000 ரூபா இஎம்ஐ வருதுன்னா 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஆளுக்கு 5,000 5,000 5,000 அல்லது 4,000 4,000 போட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிகிட்ருக்காங்க. ஒரே ஆள் 15,000 கட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம், கஷ்டம் இல்லையா. ஆனால் ஒரு 3 பேர் அந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு வேணும், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அந்த விஷயம் பண்ணதுக்கு.
ஸோ அப்படி வாங்கி ஒரு வீடு வாங்கி அந்த வீடு ஃப்ளாட்டே புக் பண்ணி அதை வாங்கி இப்போ அதை வாடகை விட்டு வாடகை பைசா வாங்கி அதை கட்டிட்டு இருக்காங்க. இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒருத்தர் பேரில் தான் வீடு வாங்க முடியும். அந்த ஒருத்தர் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வாடகைக்கு பணம் வர மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு இன்கம் பண்ணணும், சரியா? அதுக்கடுத்த இன்கம் வந்துட்டு நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின் இன்கம். இது என்னென்னா, நீங்கள் ஒரு இப்போ வந்து வீடு வாங்கி நம்ம வாடகை வரதை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா. இன்னொன்று வந்துட்டு கேபிட்டல் கெயின் இன்கம், ஒரு பொருளை வாங்கி அந்த பொருள் விலை கூடுனதுக்கப்புறம் அது விற்கிறது. ஃபார் இப்போ ஃப்ளாட்ஸ் கூட இருக்கலாம், சின்ன கடை இருக்கலாம், எங்கேயாவது ஒரு சின்ன குடிசை கூட இடக்கலாம், ஒரு நிலம் வாங்கி போட்டுடலாம். அந்த நிலத்தை வாங்கி போட்டுட்டு அது இத்தனை வருஷம் கழித்து, என் நண்பர் ஒருத்தர் மதுரையில், நான் கோயில் கூட அவங்க கூட பிறந்தேன் இல்லையா, அங்கே வந்து அவர் வந்துட்டு 8-9 வருஷம் முன்னாடி எப்பவுமே கம்பெனியில் இவர் பயங்கரம் பெர்ஃபார்ம் பண்ணார். அவருக்காக ஒரு நிலமா இடம் கொடுத்துருந்தாங்க நினைக்கேன், 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி அந்த பணத்தை எங்கேயும் சிந்தி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நிலம் வாங்கி போட்டாங்க. இது ஒரு 8 வருஷம் 10 வருஷத்தில் 1 லட்ச ரூபா நிலம் 35 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வேறு ஒரு விஷயத்துக்காக அதெல்லாம் சேல் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த 1 லட்சத்து வாங்கினா அது வந்து 35 லட்சம் தான் அது வச்சுருக்காங்க. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் கெயினுக்குள்ளதும் ஒரு இன்கம் வரணும், இந்த மாதிரி இன்கம் நமக்கு வரணும். ஆனால் இந்த மாதிரி இன்கம்னால் நமக்கு டேக்ஸ் நிறைய போகாது, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நீங்கள் சம்பாதிக்கீங்க, ஆனால் டேக்ஸ் போகாது. அடுத்தால் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துட்டு ராயல்டி இன்கம், ரெசிடென்ஷியல் இன்கம் சொல்லுவாங்க. ராயல்டி இன்கம் அப்படிங்கிறது, நான் ராயல்டி இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். என்னது, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமலே சப்ஸ்கிரைப் ஆகி லைக் ஆகி யூடியூப்லேருந்து எனக்கு பணம் வந்துட்ருக்கு. எவ்வளோ வந்துட்டுருக்கு என்னதுன்னு கேட்காதீங்க, இது ஒரு சின்ன இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், அது சேவை இல்லை. பட் ராயல்டி இன்கம் வேணும். ராயல்டி இன்கம்னால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி வச்சுட்டீங்க, அது இன்றியமையாமல் போயிட்டே இருக்குது, அதில் ஒரு பணம் வரணும். ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனலு, புக் எழுதுறது, ஒரு சாங்ஸு கிரியேட் பண்ணுது, ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும், அதோட ராயல்ட்டி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். இது ஒரு பெரிய லெவல், இது ஒரு வித்தியாசமான லெவல். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராயல்ட்டி இன்கம்னு ஒன்று இருக்கணும். ராயல்ட்டியில் 2 வகை, ஒன்று இன்கம் வரும், இன்னொன்று வந்து அப்படின்னு. சில சிங்கர்லாம் ப்ரொடியூசர்ஸு படம் பண்ணிடுவாங்க, சாகர வரைக்கும் அந்த படம் வந்து அவங்களுக்கு அந்த பணம் கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா. பாட்டு பிடிச்சிருவாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ், ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் அவங்கள்ட்ட வந்து பணம் வாங்காமல், அவங்கள்ட்ட பணம் கொடுக்காமல் இவங்க அதை யூஸ் பண்ண முடியாது. ஒருத்தட்ட பண்ணின ஒரு ப்ராடக்ட் வந்து காலம் ஃபுல்லாக அவங்க பணம் சம்பாதிக்கலாம், ராயல்ட்டி. ஸோ இப்படிப்பட்ட இன்கமும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஒவ்வொரு வீடியோவில் வந்துட்டு 7 வகையான இன்கம் வேணும், 7 வகையான இன்கம் வேணும் அப்படின்றது ஓகே. ஆனால் 7 வகையான எந்தெந்த வகையில் இன்கம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு எத்தனை வகையான இன்கம் இருக்குது, இன்னும் எத்தனை வகையான இன்கம் நீங்கள் ஆரம்பிக்கணும். நிறைய பேர் 1-2 தவிர வேறு மாதிரி இது பண்ணிக்க மாட்டாங்க, இவ்வளோ இன்கம் போயிருக்க மாட்டாங்க. பட் யோசிங்க, பிளான் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள்.